நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய மார்னிங் ஃபுட்டு தான், சாப்பாடு தான், டயட் தான் எடுக்க போ சாப்பிட போகிறோம். என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸு, 4 முட்டைங்களுடைய வெள்ளைக்கறி, 1 மஞ்சக்கறியோட மொத்தமாக 5 முட்டைங்களோட வெள்ளைக்கறி, 1 மஞ்சக்கறி தான் நம்மளுடைய மார்னிங் ஃபுட்டு. நம்ம இன்றைக்கி காலையில் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் போயிருக்கேன், ப்ளஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அப்டமன் ஒர்க் அவுட் போட்டிருக்கோம். இன்னைக்கு காலையில் வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னைக்கு காலையில் ஃபுட்டாக வந்து ஓட்ஸும் ப்ளஸ் வந்து 5 முட்டைங்களோட வெள்ளைக்கறி, 1 மஞ்சள் கறி நம்ம இதை எடுத்துக்கிறோம். இன்னைக்கு காலையில் நம்ம தேவையான ஃபுட்டு. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்தந்த டைம் எடுக்க வேண்டிய அந்த ஃபுட்டை வந்து எடுக்க மாட்டாங்க. அந்தமாரி எடுக்காமல் இருக்கவே கூடாது. அது வந்து என்ன ஆகுனா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். நம்ம உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும். அதனால அந்தந்த டைமில் நம்ம எடுக்க வேண்டிய அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து கரெக்டான டைம் எடுத்துடணும். அதேமாரி நம்ம பாடி பில்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் வந்து ஒரு ஒர்க் அவுட்டு ப்ளஸ் வந்து ஃபுட்டு இதோட ரேஷியோ அப்படின்னு நம்ம ஷான்ட்ரே அப்படின்ற ஒரு பெரிய பாடி பில்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒர்க் அவுட் வந்து வெறும் 30% தான், நம்ம எடுக்கிற அந்த ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா 70% இருக்கணும், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம ஃபுட்டு எடுக்கலாமா அப்படின்னா நம்ம உடம்பு வந்து டெவலப் ஆகாது, நம்ம நினைக்கிறத நம்மளால கொண்டு வர முடியாது. அதுதான் அதனால தான் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் அப்படின்ற ஒரு ஃபுட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபுட்ஸு. மற்றது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த நம்ம அந்த எஃபிஷியன்ட்டு நம்மளுடைய திறமையை வழிகாட்டலாம். ஆனால் நம்ம இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுட்டுமே வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம எடுக்கிறதுனால எடுத்து ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட்டுமே கொடுக்கணும். நம்ம மற்ற ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த விளையாட்டில் வந்து நம்ம திறமையை நல்லாவே காட்டிடலாம். ஆனால் இதை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டு எடுக்கலை அப்படின்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஃபுட்ஸாக இருக்கும். நிறைய பேர் இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக உள்ள வந்துருப்பாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக உள்ள வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாமல் வெளியிட போடுவாங்க. ஏன்னா ஒரு காம்படிஷனு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே 30,000, 40,000, 50,000 செலவு பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு ஸ்டேட் லெவல்லாம் போடணும்னா எவ்வளோ செலவு பண்ணுன்னு நினச்சிங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல், அது இப்போ ஒரு இந்திய அளவில் தேசிய அளவில் போயிட்டு ஒரு பாடி பில்டிங் பில் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்த்துங்க. இந்த மாதிரி நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளில வந்துடுவாங்க. நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டு போவாங்க. அவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு அங்கே பரிசு, அந்த நம்மளுக்கு தேவை அந்த பட்டம், அந்த அது அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் அங்கே கொடுக்குற ப்ரைஸ் மணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க செலவு பண்ணதில் ஒரு 10% கூட வராது. அந்த மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் ஓவரால் வின் பண்ணுறவங்க அந்த ஒரு 300 பேர் வந்துட்டு அதில் ஓவரால் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்க செலவு பண்ணுற அளவுக்கு எடுத்துருவாங்க. ஆனால் அந்த மற்ற பிளேசிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான். அதான் இந்த ஃபுட்டு தான், இந்த ஜிம்மு, பாடி பில்டிங் இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஃபுட்டு எடுக்கலை அப்படின்னா உடம்பு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஃபுட்டு எடுத்தால் தான் நம்ம உடம்பு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்ம என்னதான் வெயிட் லாஸ் பண்ணுறோம், இல்லை உடம்பு பெருசாகிறோம், இல்லை ஒரு பாடி பில்டர் ஆகிறோம், இந்த மாதிரி நம்ம எது பண்ணாலுங்க நம்ம ஃபுட்டு தான் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல், அதை வந்து மாற்றி கொடுக்கும். நீங்கள் டயட் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் கலோரியை பேஸ் பண்ணி தான். நீங்கள் யூஸ் பண்ணுற கலோரி விட அதிகமாக கலோரி எடுத்தீங்க அப்படின்னா உடம்பு பெருசாக போகுது. நீங்கள் நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு தேவையான கலோரி அளவை விட நம்ம எடுத்திருக்க கலோரி ப்ளஸ் வந்து கலோரி அளவை விட நம்ம அதிகமாக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து சின்னதாக இடப்போகுது, குறைஞ்சிட போகுது. இவ்வளோ தான் இந்த ஃபுட்டு வந்து, இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம மார்னிங் எடுக்கிற ஃபுட்டு வந்து ஓட்ஸு ப்ளஸ் வந்து 5 முட்டைங்களோட வெள்ளைக்கரு, 1 மஞ்சள் கரு. இதுதான் நம்ம டெய்லியும் சாப்பிடணும்னா கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ மாறும். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 முட்டை எடுக்கிறோம். எல்லாமே ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன்ஸை பொறுத்து தான். ப்ரோட்டீன் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்காத்தையும் தான் நம்ம உடம்பு அந்த அடிப்படை, உடம்போட அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் தான். அதுதான் வந்து அமினோ அமிலமாக மாதிரி நம்ம உடம்பு அடிப்படை கட்டமைப்பை உண்டாக்கும். அது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் தான் இருக்குது. சரி நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.